வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் நண்பன் டிகே. இன்றைக்கி வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவத்தோடு உள்ள போயிடுவோமே ஜாலியாக. அதாவது என்ன அப்படின்னா, இந்த உலகம் இருக்குல்ல, அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய அதிசயங்களை புதைச்சி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தேடி நம்ம தான் போகணுமே தவிர அது நம்மளை தேடி வராது. புரியுதா? புரிய வேண்டியவங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேசிக் திங்ஸ் என்ன அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்னு நீங்கள் ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா, அதுக்குன்னு நீங்கள் மெயின் திங் ஒரு இமெயில் ஐடி இருக்கணும். ஸோ இமெயில் ஐடிக்கும் மொபைலுக்கும் என்னடா சம்மந்தம்? ஆண்ட்ராய்டு மொபைலில் இமெயில் ஐடி தான் மஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, அந்த ஃபோனே வேஸ்ட்டு. அப்படி ஒருத்தன், அந்த ஃபோனையும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒருத்தனை என்கிட்ட காட்டினீங்கன்னா, அவனோட பெரிய லெஜெண்ட் இந்த உலகத்திலே வேறு யாரும் இருக்க மாட்டாங்கோ. புரியுதா? புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலோ இல்லை பிசியோ ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ அது இருந்தாலுமே அதுக்கு தேவை மெயின் திங் இமெயில் ஐடி மட்டும்தான். அடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் புதுசாக கடையிலிருந்து வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஸ் வந்திருக்கும். நீங்கள் அந்த இதெல்லாம் ஆப்ஸ்லாம் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் அப்டேட் கேட்கும். அதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகணும். ப்ளே ஸ்டோர் போகணும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோருக்கு மெயின் திங் இமெயில் ஐடி. இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இமெயில் ஐடி தேவை. இப்போ புரியுதா? இமெயில் ஐடி தான் இந்த ஃபோனோட மெயின் திங். ஒரு மதர் போர்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? ஸோ யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு இமெயில் ஐடி, அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், பிகாஸ் அது உங்களுடைய சேனல் அப்படின்றதுக்காக. ஒரு இமெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு. யூடியூப் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, எடுத்ததுமே சைன்இன் கேட்கும். நீங்கள் சைன்இன் கொடுத்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உள்ள மொபைலை ஓப்பன் பண்ணதுமே நடுவில் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான்ற ஒன்று இருக்கும், க்ரியேட் பண்ணுறது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் வீடியோ, க்ரியேட் ஷாட்டு, கோ லைவ் அப்படின்னு இருக்கும். கோ லைவ் வரணும் அப்படின்னாலும், நீங்கள் லைவ் போடணும் அப்படின்னா முதல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லைவ் போக முடியும் யூடியூப்பில். ஸோ க்ரியேட் ஷார்ட்டு, க்ரியேட் போஸ்ட்டு, போஸ்ட் வரணும் அப்படின்னா அது கம்யூனிட்டி டேப், அதுக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுறீங்க, ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோதான். சிம்பிள் மேட்ரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உள்ள செட்டிங்ஸில் மாற்ற வேண்டியதெல்லாம் இருக்குது. அடுத்த வீடியோட கண்டினியூ பண்ணுவோமே. எல்லோரும் சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க. எங்கள் வீடு பக்கத்து வீடு வரைக்கும் கொரோனா வந்துருச்சு. நாங்கள்லாம் வீட்டை சுற்றி எல்லாத்தையும் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு ப்ரொடெக்ஷனோடு இருக்கோம். எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. பாய்.